பிஎம்சி தமிழ் மற்றும் பிஎஸ்எஸ்எம் சிங்கப்பூர் நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கம். தியானம் கற்போம் நிகழ்ச்சியில் இன்னைக்கு வந்து 51வது நாளில் நம்மெல்லாம் இணைஞ்சிருக்கோம் மாஸ்டர்ஸ். 7 பாடிஸ், 7 உடல்கள், அதை பற்றி தான் நம்ம நேற்றுலேருந்து பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். ஸோ இன்றைக்கான தலைப்புக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நேற்று என்ன பார்த்தோம் அப்படிங்கிறத ஒரு சிறிய தொகுப்பாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கான டாப்பிக்குள்ளே போகலாம். ஸோ வந்து கிங்டம் ஆஃப் நேச்சர், அந்த இயற்கை வந்து ஒரு ஆரிஜின் இல்லைன்னா வந்து ஒரு சோர்ஸ்லேருந்து ஆரம்பித்து டிவைன்லேருந்து வந்து என்னென்ன மாதிரியான பரிணாம வளர்ச்சிகளை வந்து அது அடையுது. ஸோ அந்த ப்ராசஸ் எப்படி கம்ப்ளீட்டாக கோத்ரூ பண்ணுது, ஸோ மறுபடியும் வந்து அந்த சோர்ஸோடு போய் எப்படி இணையுது அப்படிங்கிற கம்ப்ளீட் ப்ராசஸை பற்றி தான் நேற்று ஒரு இன்ட்ரொடக்ஷன் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அதில் வந்து என்னென்ன ப்ராசஸை கோத்ரூ பண்ணுதுன்னா ரொம்ப ப்ரீஃபாக கிளாஸிஃபை பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா 4 வகையான பரிணாம வளர்ச்சி வந்து அடையுதுன்னு நம்ம பார்த்தோம். ஸோ மினரல் கிங்டம், ரெண்டாவது வந்து பார்த்தோம்னா பிளான்ட் கிங்டம், மூணாவது அனிமல் கிங்டம், நாலாவது ஹியூமன் கிங்டம். ஸோ இந்த ஹியூமன் கிங்டம்லே இன்னும் ஸ்பெசிஃபிக்காக வந்து கிளாஸிஃபை பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ஹியூமன் கிங்டமை வந்து ஜஸ்ட் ஹியூமன் கிங்டமாகவும், அதுக்கப்புறமா டிவைன் இல்லைனா வந்து சூப்பர் ஹியூமனாக வந்து அதுலேருந்து ரொம்ப எவால்வ்டு ஹியூமன்ஸை வந்து நம்ம கிளாஸிஃபை பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம நேற்று பார்த்துருந்தோம். ஸோ அதுக்கப்புறமா அந்த ஸ்பிரிச்சுவல் லா, லா ஆஃப் கான்ஸ்டன்ட் ப்ரோக்ரஷன்னா என்ன அப்படிங்கிறதையும் நம்ம டீட்டெயில்டாக பார்த்தோம். அந்த கான்ஸ்டன்ட் ப்ரோக்ரஷன்ங்கிறது வேற ஒன்றும் கிடையாது, ஒவ்வொரு பரிணாம வளர்ச்சி வந்து அடுத்தடுத்த நிலைகளுக்கு போகும்போது ஆல்வேஸ் மூவிங் ஃபார்வர்டு அப்படிங்கிற ஒரு கோட்பாடோட தான் வந்து போவோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு மினரல் கிங்டம்லேருந்து ஆரம்பித்து அடுத்தது வந்து ஒரு பிளான்ட் கிங்டம், பிளான்ட் கிங்டம்லேருந்து அடுத்தது வந்து அனிமல் கிங்டம், ஸோ அனிமல் கிங்டம்லேருந்து ஹியூமன் கிங்டம், ஸோ அதுலேருந்து வந்து எவால்வ்டு பீயிங்ஸ் எல்லாருமே வந்து டிவைன் ஹியூமன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் வந்து ப்ரொக்ரெசிவாக ஒரு ஃபார்வர்ட் டைரெக்ஷனில் அதோட வளர்ச்சி அப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம நேற்று பார்த்தோம். ஸோ அந்த மொத்த ப்ராசஸும் எத்தனை வருஷங்கள் எடுக்கும்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த உலகத்தில் உள்ள காலக்கெடுபடி பார்த்தோம்னா 1000 கணக்கான வருஷங்கள் எடுக்கும் அப்படிங்கிறதையும் நேற்று நம்ம பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறமா டீட்டெயில்டாக மினரல் கிங்டம்னா என்ன, கனிமங்களை பற்றி, எந்த மாதிரி அது வந்து ஆரம்பிக்கும், அதோட பிறப்புலேருந்து ஆரம்பித்து அது அடுத்ததாக வந்து என்ன மாதிரியான பரிணாம வளர்ச்சியை வந்து எடுக்கும். ஸோ அதில் வந்து ஹையஸ்ட் எவால்வ்ட் அமங் தம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா கிறிஸ்டல்ஸ், அதுலேயும் வந்து பியூர் குவார்ட்ஸ் கிறிஸ்டல்ஸ் அப்படிங்கிறதையும் நம்ம நேற்று பார்த்துருந்தோம். ஸோ இந்த மினரல் கிங்டம் அப்படிங்கிறது வந்து 1 லெவல் ஆஃப் கான்சியஸ்னஸ் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ இதில் வந்து மினரல் கிங்டம்ல வந்து சோல் அப்படிங்கிறது வந்து இருக்காது. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம பிளான் கிங்டமை பற்றி நம்ம எலாபரேட்டாக பார்த்துருந்தோம். ஸோ அந்த பிளான் கிங்டமை பொறுத்த வரைக்கும் அடுத்தது வந்து 1 லெவல் ஆஃப் கான்சியஸ்லேருந்து ஒரு 2 லெவல் ஆஃப் கான்சியஸ்னஸ்ங்கிறது இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் நம்ம. ஸோ இதுலேயும் வந்து சோல் அப்படிங்கிறது வந்து இருக்காது, ஒன்லி வந்து கான்சியஸ்னஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ இந்த பிளான் கிங்டம்லையுமே அதோட பரிணாம வளர்ச்சி எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு காட்டு செடி இல்லைனா வந்து புல்லேருந்து ஆரம்பித்து படிப்படியாக வந்து முன்னேறி கடைசி காலகட்டங்களில் வந்து ஒரு மருத்துவ குணங்கள் வாய்ந்த செடிகளாகவோ, எல்லாம் வந்து பலருக்கு உதவக்கூடிய, எல்லாம் வந்து நிழல் தரக்கூடிய, எல்லாம் அடைக்கலம் தரக்கூடிய பெரிய பெரிய ஆலமரங்கள், அந்த மாதிரி மனிதர்களுக்கும் சரி சக ஜீவராசிகளுக்கும் சரி நிறைய பறவைகள்லாம் வந்து அதில் வந்து குடியிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு பெரிய ஆலமரமாக இருந்து கடைசியாக அதோட பிளான் கிங்டம் அப்படிங்கிறத வந்து கிராஜுவேஷனுங்கிறத வந்து நடக்க ஆரம்பிக்கும். ஸோ அடுத்தது வந்து எப்படி கிராஜுவேஷன் நடக்கும்னு சொல்லி பார்த்தோம்னா லோயர் டைப் ஆஃப் அனிமல் கிங்டத்துக்கு வந்து கிராஜுவேஷன் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் மினரலில் வந்து 1 லெவல் ஆஃப் கான்சியஸ்னஸ் இருக்கும். ஸோ வந்து அடுத்தது வந்து பிளான்ட்டில் வந்து 2 லெவல் ஆஃப் கான்சியஸ்னஸ் இருக்கும். இந்த அனிமல் கிங்டம் வரும்போது ஒரு டிராஸ்டிக் ஷிஃப்ட் இருக்கும், எப்படின்னு சொல்லி பார்த்தா 5 லெவல் ஆஃப் கான்சியஸ்னஸ் அப்படிங்கிறது இருக்கும் அது. ஸோ அதையும் நம்ம வந்து நேற்று டீட்டெயில்டாக பார்த்துருந்தோம். ஸோ இங்கே வந்து ஒரு பெரிய மாற்றம் என்ன நடக்குது, ஸோ மினரல் கிங்டம்லேருந்து பிளான் கிங்டம்லேருந்து இந்த அனிமல் கிங்டம்னு சொல்லி பார்த்தோம்னா சோல் அப்படிங்கிறத வந்து உருவாகுது இங்கே. ஸோ இந்த சோல் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னு சொல்லி பார்த்தா குரூப் சோல்ஸ் இல்லைனா வந்து குரூப் கான்சியஸ்னஸ்ன்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஸோ அந்த குரூப் சோல்ஸ் இல்லைனா அந்த குரூப் கான்சியஸ்னஸ் வந்து எப்படிப்பட்ட ஸ்பீசிஸாக இருக்கும்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரே ஸ்பீசிஸாக தான் இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு எலிகள் இருக்குது அப்படி சொல்லோம்னா எல்லா சோல்ஸுமே வந்து பார்த்தோம்னா அந்த குரூப் கான்சியஸில் உள்ளது எல்லாமே வந்து ஒரே வந்து பரிணாமத்தில் ஒரே மாதிரியான உயிரினமாக தான் வந்து இருக்கும் அதில். ஸோ அதுக்கப்புறமா அந்த அனிமல் கிங்டம் எப்படி வந்து சர்வைவ் பண்ணுதுன்னு சொல்லி பார்த்தா நமக்கு எப்படி ஒரு லா ஆஃப் ரீஇன்கார்னேஷன், லா ஆஃப் கர்மா அது மாதிரி இருக்கும், அந்த மாதிரி அனிமல் கிங்டம்க்கு வந்து லா ஆஃப் அனிமல் வேர்ல்டுன்னு சொல்லி ஒன்று இருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி அவங்க வந்து அந்த மிருகங்கள் வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஸோ இதில் இன்னும் ரொம்ப முக்கியமாக எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா இன்ஸ்டிங்க்ட், அதுக்கு என்ன தோணுதோ அதன் அடிப்படையில் தான் வந்து வாழும் அது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள்,
பசிச்சதுன்னா சாப்பிடும், தூக்கம் வந்தா தூங்கும், இனப்பெருக்கம் பண்ணோம்னா அந்த வேலையில ஈடுபடும். ஸோ இந்த மாதிரி அதுக்கு என்ன தோணுதோ அந்த டைமுக்கு அதை மட்டும் செஞ்சுட்டு போயிட்டு இருக்கோம். ஸோ இதுல வந்து அதோட கான்செப்ட் எப்படி இருக்கும்னு சொல்லி பார்த்தா, சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் அப்படிங்கிறது. ஸோ யார் எந்த அனிமல் இல்லைன்னா வந்து எந்த விலங்கு நம்ம வந்து ஸ்ட்ராங்காக இருக்கோ அது சர்வைவ் ஆகும், வீக்காக உள்ளது வந்து அது வந்து உட்கொள்ளும். அது ஸோ வந்து ஒரு சிங்கம் வந்து ஒரு மானை வந்து அடித்து சாப்பிடுதுன்னா அந்த மான் வீக்கராக இருக்கு, அதால் ஓட முடியலன்னா அதுக்கு மாட்டிட்டு அதுக்கு வந்து இரையாகிடும் அது. ஸோ இதுதான் வந்து சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஸோ இதில் அடுத்த முக்கியமான பாயிண்ட்டை இன்னிலேருந்து நம்ம என்ன பார்க்கலாம்னு சொல்லி பார்த்தா, செல்ஃப் ப்ரிசர்வேஷன் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த அதாவது மினரல்லேருந்து பிளான்ட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அனிமல் கிங்டமுக்கு வந்ததுக்கப்புறம் தான் இந்த ஒரு பர்டிகுலர் குவாலிட்டி செல்ஃப் ப்ரிசர்வேஷன் அப்படிங்கிற குவாலிட்டி கூட வந்து அதுக்கு டெவலப் ஆகும். ஸோ செல்ஃப் ப்ரிசர்வேஷன் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அந்த விலங்கினம் வந்து அன்றாடம் அதோட கடமையான உணவுக்காக அது வெளியில் சென்று அந்த உணவை கண்டுபிடிச்சி அதை சாப்பிட்டு அன்னைக்கான வேலைகளை வந்து அதை நிறைவு செய்தும் அது. ஸோ அது வந்து அதோட கடமையாக வந்து ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த குவாலிட்டி எதற்கு வந்து ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லி பார்த்தா, அடுத்த லெவல் ஒரு ஹியூமனாக வந்து இன்கார்னேஷன் எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். எதுனா இந்த செல்ஃப் ப்ரிசர்வேஷன் அப்படிங்கிற ஒரு குவாலிட்டி. ஏன்னா அந்த ஹியூமன் அப்படிங்கிற ஒரு எவால்யூஷன் வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து என்ன தேவைப்படும் சொல்லி பார்த்தா, கண்டிப்பாக அவங்க அன்றாட கடமைகளை செய்யணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பர்டிகுலராக இன்னும் வந்து பார்த்தா ஒரு ஆண்மகனாக பிறந்துட்டாங்கன்னு சொன்னோம்னா கண்டிப்பாக அந்த ஃபோல் ஃபேமிலியை வந்து அவங்க சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு இண்டிவிஜுவல் கேப்பபிலிட்டியும் எபிலிட்டியும் இருக்கணும். ஸோ அப்போ தான் அந்த குடும்பத்தை வந்து அவங்களால காப்பாற்ற முடியும். ஸோ அதற்கான குவாலிட்டிஸ்லாம் எங்கேருந்து உருவாகுதுன்னு சொல்லி பார்த்தோம்னா, அனிமல் கிங்டம்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உருவாக ஆரம்பிக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மீட் ஈட்டராக இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா, சிங்கமாக இருந்தாலும் புலியாக இருந்தாலும் அன்னைக்கு தேவையான உணவை அன்னைக்கு வேட்டையாடி சாப்பிட்டுட்டு எவ்வளவு தேவையோ அதை மட்டும் உட்கொண்டுட்டு மீதி அப்படியே போட்டுட்டு போயிடும் அது. ஸோ மனிதன் ஒரு ஆள் மட்டும்தான் வந்து நாளைக்கு வேணும், அடுத்த ஜென்ரேஷனுக்கு வேணும், அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு வேணும்னு சொல்லிட்டு மூன்று நான்கு தலைமுறைகளுக்கு வந்து நம்ம சொத்து சேர்த்து வச்சுட்டு வருவோம் அதில். ஸோ மிருகங்களை பொறுத்த வரைக்கும் அன்றாட காட்சிகள் தான், இன்னைக்கு என்ன கிடைக்குதோ அதை உணவாக உட்கொள்ளும், அதோட வந்து அது மறந்துடும் அதுக்கப்புறம். ஸோ இதே இது வந்து ஒரு செடிகள் இல்லைன்னா வந்து ஒரு புல்லெல்லாம் மீற மாதிரியான மிருகங்களாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதுவும் அன்றைக்கான உணவை வந்து தேடி கண்டுபிடிச்சி அதை சாப்பிட்டதுக்கப்புறமா அதோட வந்து அன்றைக்கான கடமையை வந்து அதை நிறைவேற்றி கொள்ளும். ஸோ இதுதான் வந்து செல்ஃப் ப்ரிசர்வேஷன். இது வந்து ரொம்ப முக்கியமான குவாலிட்டி ஃபார் த அனிமல் கிங்டம். ஸோ இந்த ஒரு குவாலிட்டி அந்த மிருகத்துக்கு வந்து வரும்போது தான் அடுத்த நிலையான ஹியூமன் கிங்டம்க்கு எலிவேட் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த முக்கியமான குவாலிட்டி என்னன்னு சொல்லி பார்த்தா, மெட்டர்னல் இன்ஸ்டிங்க்ட்னு சொல்லுவாங்க அதில். ஸோ இது வரைக்கும் அந்த செடிகளாக இருக்கட்டும் கனிமங்களாக இருக்கட்டும் தன் வேலைகளை மட்டும் பார்த்துட்டு அடுத்தடுத்த பரிமாண வளர்ச்சிக்கு ஈடுபட்டு தன்னோட அடுத்த கிராஜுவேஷனுக்கு வந்து ரெடி ஆகும். ஆனால் இங்கே தான் இந்த அனிமல் கிங்டமில் தான் இந்த ஒரு டிஃப்ரென்ஸையும் வந்து மேக் பண்ணோம். என்னன்னு சொல்லி பார்த்தா, ஒரு பேரண்ட்டாக ஸோ ஒரு முட்டை இடுது, ஸோ அதுக்கப்புறம் வந்து குஞ்சு பொறிக்குது, ஸோ அப்படி வந்து இல்லைன்னா வந்து ஒரு குட்டி போடுது அப்படி சொல்லி பார்த்தோம்னா, அந்த குட்டிகளை வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜ் வரைக்கும் நம்மளோட ஹியூமன் மாதிரி வந்து கடைசி வரைக்கும் வந்து காப்பாற்ற மாட்டாது. ஆனால் வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரைக்கும், ஸோ ஒரு ஆடு இருக்குது இல்லை ஒரு நாய் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா, பிறந்ததுலேருந்து கொஞ்சம் தூரம் ஒரு ஸ்டேஜ் வர்ற வரைக்கும் என்ன பண்ணுன்னு சொல்லி பார்த்தோம்னா, அதற்கு வந்து பால் கொடுக்கறதா இருக்கட்டும் இல்லைனா எங்கேயாவது தேடி கண்டுபிடிச்சி ஏதாவது ஒரு உணவுகளை கொண்டு வந்து கொடுக்கறதா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி ஒரு பேரண்டல் கேர் அப்படின்னு சொல்றது இங்கேருந்து தான் வந்து ஆரம்பமாகுது. ஸோ இது கூட அந்த அனிமல் கிங்டமுக்கு வந்து ஒரு புதிதான ஒரு தன்மை தான் அது. அதுக்கப்புறமா இதோட வளர்ச்சி எப்படி இருக்கும் இந்த அனிமல் கிங்டம்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஒரு சிறு சிறு புழுக்களை ஆரம்பிச்சு, ஸோ அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமா காட்டு விலங்கினங்களா மாறி, ஸோ அதுக்கப்புறம் காட்டு விலங்கினத்துலேருந்து ஒரு டொமஸ்டிகேட்டட் அனிமல்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகளை வந்து பரிணாம வளர்ச்சி இருக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த இதில் கூட எப்படிப்பட்ட சோல் கான்சியஸ்னஸ் இருக்குன்னு சொல்லி டீட்டெயில்டா பார்த்தோம்னா, முதல் முதலா ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டேட் போல் ஒரு தவளை குஞ்சுன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அது வந்து எத்தனை குவான்டிட்டி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா, 10 யூனிட் ஆஃப் 10,000 டேட் போல்ஸ் அப்படின்னா எவ்வளோ குவான்டிட்டின்னு சொல்லி பார்த்துங்க, 10 × 10,000 அந்த அளவுக்கு வந்து பார்த்தோம்னா அவ்வளவு டிராஸ்டிக்காக வந்து தவளை குஞ்சுகள் சேர்ந்தது தான் வந்து ஒரு சோல் கான்சியஸ்னஸ் அப்படின்னு சொல்லி நம்ம வகைப்படுத்தலாம் அதில். ஸோ அப்படியே என்ன ஆகும்னு சொல்லி பார்த்தோம்னா, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நம்பர்ஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ அதுக்கப்புறமா ஒரு 10,000
எலிகளாக வந்து மாறும் அதில். ஸோ அதுக்கப்புறமா இன்னும் வந்து குறைஞ்சி 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 கடைசியில் வந்து அதோட பரிணாமத்தை முடிக்கும் போது ரெண்டு பெட்ஸாக வந்து பரிணாமம் எடுக்கும் அது. ஸோ எப்படின்னு சொல்லி பார்த்தா ரெண்டு கேட், ரெண்டு டாக், இல்லைன்னா ரெண்டு ஹார்ஸ், அது மாதிரி வந்து கடைசியாக அதோட லைஃப் டைம் எப்படி இருக்கும் சொன்னால் டபுள் சோலாக இருக்கும் அதில், ட்வின் சோல்ஸாக இருக்கும் அதில். ஸோ ரெண்டு ரெண்டு சோலாக இருக்கும் அதில். ஸோ ரெண்டு நாய்கள், ரெண்டு குதிரை, ரெண்டு பூனைங்கிற மாதிரி கடைசி அதில் லைஃப் டைம் வந்து முடிக்க வரும் அதில். ஸோ இப்படி தான் அதோட பரிணாம வளர்ச்சிங்கிறது அனிமல் கிங்டமில் இருந்துகிட்ருக்கோம் மாஸ்டர்ஸ். ஸோ இதில் நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன, இல்லைனா வந்து அந்த கிராஜுவேஷனோட க்ரைட்டீரியா என்ன, எதன் அடிப்படையில் வந்து அந்த கிராஜுவேஷன் இருக்குது அப்படி சொல்லி பார்த்தோம்னா நமக்கு வந்து பயம் அப்படிங்கிறது தான் வந்து முக்கியமான குவாலிட்டியாக இருக்குது. ஸோ உதாரணத்துக்கு ஒரு தவளை இருக்குது அப்படி சொல்லி பார்த்தோம்னா எப்படி வரும்னு பார்த்தா, ஸோ ஒரு காட்டுக்குள்ளே இருக்க ஒரு தவளை, அந்த தவளை வந்து இந்த தவளை குஞ்சு அந்த டேட்போல்லேருந்து ஒரு முழு தவளையாக உருவாகுதுன்னு சொல்லி பார்த்தோம்னா அதுக்கப்புறமா அந்த தவளை என்ன ஆகுன்னு சொல்லி பார்த்தா பயம் சார்ந்த உணர்வோடு தான் வளர்ந்துட்டுருக்கோம் அன்றாட லைஃப்பில். ஸோ ஒரு பாம்பை பார்த்தா அது பயப்படும், ஸோ மனிதர்களை பார்த்தா ஓடி ஒளிஞ்சுக்கும். ஸோ அந்த பய உணர்வு அப்படிங்கிறத வந்து பார்த்தா அந்த டைம்லேருந்தே ஆரம்பமாகிருது அதுக்கு. ஸோ அதுக்கப்புறமா அடுத்த பரிமாணமாக ஒரு எலிகளாக வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த பய உணர்வு வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாயிரும். ஏன்னு சொல்லி பார்த்தா காட்டுக்குள்ள வந்து தவளை இருக்கும், இல்லைனா வந்து கொள்ளைகளில் வந்து தவளை இருக்கும், மனிதர்கள் இருக்கக்கூடிய இமீடியட்டான இடத்துல வந்து தவளை அப்படிங்கிறது வந்து இருக்காது. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பரிணாம வளர்ச்சி இருக்கும்போது எலிகள் எங்கே இருக்கும்னு சொல்லி பார்த்தா மோஸ்ட்லி நம்மளோட வீட்டுக்குள்ளே, நம்ம இருக்கக்கூடிய இடங்களில், ஆனால் சந்து பந்துகளுக்குள்ளே வந்து இருந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த உணர்வு கூட வந்து எதனால எலிகள் வந்து மனிதர்களை பார்த்தா வந்து மனிதர்கள் நடமாடும் போது இருக்கிறது இல்லைன்னு சொல்லி பார்த்தா அதற்கு அந்த பயம் அப்படிங்கிற உணர்வு தான் வந்து முக்கியமான காரணமாக வந்து சொல்லப்படுது. ஸோ அந்த பய உணர்வு வந்து ஒரு டேட்போல்லேருந்து ஆரம்பித்து ஒரு தவளையிலேருந்து இருக்கிறதுனால அந்த பரிணாம வளர்ச்சி எடுத்தால் கூட அந்த பய உணர்வு அப்படிங்கிறது தொடர்ந்து வந்து அதுக்கு இருந்துகிட்டு இருக்கோம். ஸோ அதனால தான் பார்த்தோம்னா பகலில் வந்து மனிதர்கள் நடமாட்டம் இல்லாத டைமில் தான் இருக்கும், இல்லைன்னா வந்து மனிதர்கள் வந்து லைட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு தூங்க போயிட்டோம்னா அந்த எலிகளோட ஆட்டம்ங்கிறது வந்து ஆரம்பமாகிரும். ஸோ அந்த பயம் சார்ந்த உணர்வு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தா ரொம்ப டிராஸ்டிக்காக அந்த தவளையில் இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஹியூமன் இருக்கக்கூடிய இடத்துக்கு வரும்போது படிப்படியாக வந்து குறைய ஆரம்பிக்குது. ஸோ அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் எலிவேட் ஆனதுக்கப்புறமா ஒரு காட்டு விலங்குகள், ஸோ அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எருமைகள், அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா கழுதைகள், அந்த மாதிரி வந்து பரிணாம வளர்ச்சி இருக்கும்போது ஈவன் தோ கொஞ்சம் கொஞ்சம் வந்து அந்த பய உணர்வு இருந்தால் கூட ஓரளவுக்கு அந்த ஹியூமன்ஸோட மிங்கிள் ஆகி அவங்களோட லைஃப்பில் வந்து அடாப்ட் ஆகக்கூடிய தன்மையில் தான் வந்து இருந்துகிட்டு இருக்கோம். ஸோ இதோட கடைசி பர்த், இதெல்லாம் கடைசி அனிமல் கிங்டம்ல வந்து கடைசியாக எப்படி இருக்கும்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த குரூப் சோல்ஸ் அது வந்து ரெண்டாக வந்து பிரியும்னு நம்ம பார்த்தோம் இல்லையா, அது மாதிரி ரெண்டு நாய்கள், இல்லைன்னா ரெண்டு குதிரைகள், இல்லைன்னா வந்து ரெண்டு பூனைகள், இந்த மாதிரி வந்து அதோட லைஃப் டைம் வந்து முடியும் அதில். ஸோ இந்த பரிணாம வளர்ச்சியில் பார்த்தோம்னா ஒரு தவளையில் ஆரம்பிக்கிறது எப்படி வந்து கடைசியாக வந்து ஒரு நாயாகவோ ஒரு குதிரையாகவோ இருக்கோ அது எதற்காகன்னு சொல்லி பார்த்தா முக்கியமாக அந்த பய உணர்வு அப்படிங்கிறத வந்து அதற்கு போக்குறதுக்காக தான் அந்த ஒரு பிறப்பை வந்து கடைசியாக எடுத்துட்டு நம்மளோட மக்களோட மக்களாக மனிதர்களோட மனிதர்களாக வந்து அது இருக்க ஆரம்பிக்கும். ஸோ ஒரு உதாரணத்துக்கு பார்த்தோம்னா அதுவும் இப்போ உள்ள மாடர்ன் வேர்ல்டில் பார்த்தோம்னா அந்த நாய்கள் வந்து நம்ம கார்லேயே அழைச்சிட்டு போவோம், நம்ம படுத்திருப்போம் பெட்டில், நம்மளுடைய பக்கத்துலேயே படுக்கிற மாதிரியான ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ இல்லைனா வந்து பார்த்தோம்னா நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதை தான் வந்து அதுவும் சாப்பிடும், நம்ம ஹாலில் உட்காந்துருக்கோம் ஒரு டிவி பார்த்துட்டு இருக்கோம்னா நம்மளோட மக்களோட மக்களாக வந்து மிங்கிள் ஆகியிருக்கோம். ஸோ இதுவும் கூட எதற்காகன்னு சொல்லி பார்த்தா அந்த பய உணர்வு அப்படிங்கிறத வந்து கம்ப்ளீட்டாக எராடிகேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தினால தான் வாழ்ந்துகிட்ருக்கோம். ஸோ அதில் இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டாக ஸ்பெசிஃபிக்காக என்ன சொல்லணும்னு பார்த்தோம்னா அந்த ஃபியர், அந்த பய உணர்வு வந்து போய் ஒரு லவ் பேஸ்ட் எனர்ஜிஸாக மாறுற வரைக்கும் அதோட பரிணாம வளர்ச்சி வந்து அதோட பர்த்தை வந்து கண்டினியூஸாக திரும்ப திரும்ப எடுத்துக்கிட்டு இருக்கோம் அதில். ஸோ இதுதான் வந்து முக்கியமாக நம்ம நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் இதில். ஸோ இன்னொன்று என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபார் எக்ஸாம்பிள் கடைசி பிறவிகளில் வந்து ரெண்டு நாய்கள் இருக்கு, ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு நாய்களுக்கு வந்து என்ன ஆகுதுன்னு சொல்லோம்னா நல்ல ஒரு ஹவுஸ் ஓனர், இல்லைனா வந்து ஒரு பெட் கேரர் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அவங்க வந்து அந்த நாய்களை வந்து நல்லா பார்த்துக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும் போது இன்னொரு நாய் அது வந்து ரொம்ப வந்து ஒரு கொடூரப்படுத்துகிற மாதிரி, இல்லைனா ஒரு சில ஃபேமிலி மெம்பர்ஸ்லேயே பார்த்தோம்னா ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்காங்கன்னா ஒருத்தருக்கு மட்டும் நாய் பிடிக்கும், ஒருத்தருக்கு வந்து நாய் பிடிக்காது அதில். ஸோ இந்த மாதிரி ஃபேமிலிஸில் மாட்டும் போது அதற்கு வந்து அந்த முழுமையான அந்த அன்பும் அரவணைப்பும் கிடைக்காமல் போகும்போது என்ன ஆகுன்னு சொல்லி பார்த்தா ஒரு சில சமயத்தில் வந்து பயம் சார்ந்த உணர்வுகள்,
பல பிறவிகள், ஒரு 15-20 பிறவிகளை வந்து அந்த பயத்தை போக்கி ஓரளவுக்கு ஹியூமன்ஸோட மிங்கிள் ஆகக்கூடிய அளவுக்குல இருக்கக்கூடிய தன்மையில இருக்கக்கூடிய நாய்கள் என்ன ஆகும்னு சொல்லி பார்த்தா, மறுபடியும் அது வந்து பயம் சார்ந்த உணர்வுகளை வந்து கொண்டு வர ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை கொண்டு வர ஆரம்பிக்கும் போது இந்த குரூப் சோல்ஸ் திரும்பவும் வந்து யுனைட் ஆகி ஒரு ஹியூமன் லெவலுக்கு வந்து எலிவேட் ஆகிறது அப்படிங்கிறது வந்து நடக்காம காரியமா போயிடும். ஸோ அப்ப என்ன ஆகும்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த நாய்கள் திரும்ப திரும்ப வந்து ஒரு சோல் வந்து எலிவேட் ஆனால் கூட அந்த மீதி உள்ள ஹாஃப் சோல் வந்து கிராஜுவேஷன் எடுக்கிற வரைக்கும் அது வெயிட் பண்ணும். அது ஸோ எப்போ அந்த செகண்ட் சோல் வந்து ஓரளவுக்கு நல்லபடியாக வந்து அந்த நல்ல ஒரு ஓனர்கிட்ட போய் அது மறுபடியும் வந்து பர்த் எடுத்து அந்த லவ் பேஸ்டு அந்த ஃபியர் பேஸ்ட் எனர்ஜிஸ்லேருந்து ஒரு லவ் பேஸ்டு எனர்ஜிஸை வந்து எக்ஸிபிட் பண்ணதோ அது வரைக்கும் வந்ததுக்கு அப்புறம் தான் அதால் அந்த அடுத்த பர்த் அப்படிங்கிறத வந்து ஒரு ஹியூமனாக வந்து இன்கார்னேஷனை வந்து எடுக்க முடியும் மாஸ்டர்ஸ். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஸோ அதனால தான் நம்ம வந்து ஈவன் நம்ம வந்து நான் வெஜிடேரியன் சாப்பிடக்கூடாதுங்கிறதுக்கு வந்து இது ஒரு முக்கியமான ரீசன் இதில். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், சில பேர் வந்து பீஃப் சாப்பிட்றாங்க. ஸோ அந்த மாதிரி கண்டிஷனில் இருக்கும் போது அந்த மிருகங்கள் என்ன சொல்லி பார்க்கணும்னா, ரொம்ப பிறவைகள் எடுத்து எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பய உணர்வுலேருந்து வெளியில் வந்ததுக்கு அப்புறமா சடனாக ஒரு ட்ராமாஸை கொடுத்து அதை வந்து ஒரு கட்லரியில் போயிட்டு நம்ம கட் பண்ணுற மாதிரியான சுச்சுவேஷன்லாம் கொண்டு போகும்போது மறுபடியும் ஒரு 20-30 பிறவைகள் வந்து பின்னோக்கி செல்கிற மாதிரியான சூழ்நிலைக்கு நம்மளே வந்து தள்ளுற மாதிரி ஆயிரும். ஸோ எப்போ நம்ம அந்த சூழ்நிலைக்கு வந்து தள்ளுறோமோ இது ரெண்டு பேருக்குமே வந்து சோல் எவாலுவேஷனில் அஃபெக்ட் பண்ணும். ஸோ ஃபஸ்ட்டு அது ஒரு 30-40 பிறவைகள் வந்து பின்னோக்கி போயிட்டு மறுபடியும் அந்த எக்ஸ்பீரியன்ஸை திரும்ப திரும்ப எடுத்து தான் வந்து கடைசியாக அந்த ஃபியர் பேஸ் எனர்ஜிஸ்லேருந்து வெளியில் வந்து லவ் பேஸ் எனர்ஜிஸை வந்து எக்ஸிபிட் பண்ணி என்கார்னேஷனுங்கிறத எடுக்கும். ஸோ நமக்கு வந்து எப்போ அதோட லைஃப் டைமில் இல்லைன்னா வந்து அதோட சோல் எவாலுவேஷனில் வந்து நம்ம ஆஸ் அ ஹியூமனாக வந்து ஒரு சப்போர்ட் பண்ணாமல் இன்டரப்ட் பண்ணுறோம் எல்லாம் வந்து இடையூறாக இருக்கோமோ ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தோம்னா நமக்கு அதற்கான கர்மாஸ் நமக்கு வந்து சேரும். அதையும் நம்ம வந்து கான்சிக்வன்சஸை நம்ம வந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எப்படி வந்து அது ஒரு 20-30 பிறவைகள் வந்து மறுபடியும் எடுத்து அதற்கப்புறமா வந்து அதோட சோல் எவல்யூஷன் பார்த்த நோக்கி போகுதோ அதே ப்ராசஸ் தான் நமக்கு வந்து பல ப்ராசஸை வந்து நம்மளும் ஒரு 20-30 பிறவைகள் வந்து அதிகமாக எடுத்தது மட்டும் இல்லாமல் அதுக்கு நம்ம என்ன சஃபரிங்கை நம்ம கொடுத்தோம், என்ன மாதிரியான ரணங்களை கொடுத்தோம், இல்லை என்ன மாதிரியான வேதனைகளை கொடுத்தோமோ அதையும் சேர்த்து நம்ம வந்து அனுபவிக்கிற மாதிரி இருந்து தான் வந்து அடுத்த லெவலுக்கு வந்து நம்ம எலிவேட் ஆகுவோம். ஸோ அப்போ இதில் ஒரு கேள்விக்குறியாக நான் கொடுத்துருக்கிறது என்னன்னு சொல்லி பார்த்தா, எவ்வளோ லைஃப் டைம்ஸ் வந்து அது அனிமல் கிங்டம்ல இருக்குன்னு சொல்லி பார்த்தா, ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளோட சப்போர்ட் மட்டும்தான் அதுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வந்து மறுபடியும் அதை வந்து ஒரு துன்புறுத்துற மாதிரி இல்லைனா பயம் சார்ந்த உணர்வுகளை கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ லவ் பேஸ்ட் எனர்ஜிஸ் நம்ம கொடுக்காம இருந்தோம்னா மறுபடியும் அது வந்து அந்த லைஃப் டைம் வந்து ரிப்பீட் பண்ணி அந்த அனிமல் கிங்டம்லேயே வந்து அதோட சுழற்சி அப்படிங்கிறது வந்து இருந்துட்டு இருக்கும். ஸோ இப்படி வந்து ஒரு 2 சோல் அப்படிங்கிறது கரெக்டாக வந்து நல்ல ஒரு ஹியூமன் டச்சோட ஒரு ஃபியர் எனர்ஜிஸ் எல்லாம் போனதுக்கு அப்புறம் ஒரு லவ் பேஸ்ட் எனர்ஜிஸோட இருக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த 2 சோல்ஸ் அப்படி என்ன ஆகும்னு சொல்லி பார்த்தோம்னா இணைந்து ஒரு சோல் எனர்ஜியை வந்து மாறும் அதில். ஸோ அந்த ஒரு சோல் எனர்ஜி மாறும் போது என்ன ஆகும்னு சொல்லி பார்த்தோம்னா அதைத்தான் வந்து ஹியூமன் கிங்டம்க்கு வந்து எலிவேட் ஆகும். அதைத்தான் நம்மளும் வந்து இன்கார்னேஷன் அப்படிங்கிறத சொல்லுவோம் நம்ம. ஸோ இன்கார்னேஷன்னா வேற ஒன்றும் கிடையாது, அந்த அனிமல் கிங்டம்லேருந்து ஒரு கிராஜுவேஷன் ஆகி ஹியூமனாக அந்த பர்த் எடுக்கும் போது ஃபஸ்ட்டு பர்த் எடுக்கிறதுக்கு பேர் இன்கார்னேஷன். ஸோ அதுக்கப்புறம் அடுத்தடுத்த பிறவிகள் எடுக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அடுத்தடுத்த பிறவிகள் எடுக்கிறத வந்து நம்ம ரீஇன்கார்னேஷன் சொல்லி நம்ம சொல்லுவோம் நம்ம. ஸோ எப்போ வந்து அந்த குரூப் சோல் அப்படிங்கிறது இண்டிவிஜுவலைஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த ஹியூமன் ரேஸை பற்றி எல்லா பய உணர்வும் கம்ப்ளீட்டாக போனதுக்கு அப்புறம் மட்டும்தான் அதால் ஒரு ஹியூமன் கிங்டமாக எலிவேட் ஆக முடியும் அப்படிங்கிறது தான் முக்கியமான பாயிண்ட். ஸோ இதில் இன்னொரு முக்கியமான இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த ஹியூமனாக இன்கார்னேஷன் எடுக்கிறதுக்கு எத்தனை வழிகள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா 3 வழிகளில் அந்த இன்கார்னேஷன் அப்படிங்கிறது நடக்கும். ஸோ ஃபஸ்ட்டு முக்கியமானது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம இப்போ பார்த்தது போல் ஒரு மினரல் கிங்டம், அதுக்கப்புறம் பிளான்ட் கிங்டம், அதுக்கப்புறம் வந்து அனிமல் கிங்டம், அதுக்கப்புறம் கடைசியாக வந்து ஹியூமன் கிங்டமாக எலிவேஷனுங்கிறது இருக்கும். ஸோ இது ஒரு வகை, இது ஒரு வகையில் இன்கார்னேஷனுங்கிறது எடுக்கும். ரெண்டாவது, இந்த ஹியூமன் கிங்டம் தாண்டினதுக்கு அப்புறமா அந்த சூப்பர் ஹியூமன் இல்லைனா டிவைன் கிங்டம்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா, அந்த லெவலுக்கு அந்த ஹியூமன் எலிவேட் ஆனதுக்கு அப்புறமா ஒரு இறைநிலையோடு ஐக்கியம் ஆகக்கூடிய தன்மையில் இருக்கும் போது அவங்களோட ஸ்பெக் அப்படிங்கிறத வந்து ட்ராப் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஸ்பெக் என்ன ஆகும்னு சொல்லி பார்த்தா மறுபடியும் வந்து ஒரு புதிய ஹியூமனை வந்து இன்கார்னேஷனுங்கிறத இந்த உலகத்தில் எடுக்க ஆரம்பிக்கும்.
ஸோ மறுபடியும் நீங்கள் கேட்கலாம். ஸோ அந்த மாதிரி ஸ்பெக் எடுத்து மனித பிரிவு எடுக்கிறது வந்து அந்த டிவைன் கான்சியஸோடு இருக்குமான்னு சொல்லி கேட்டால் கண்டிப்பாக இருக்காது. ஸோ எப்படி வந்து ஒரு புது ஹியூமனாக ஃபஸ்ட் டைம் இன்கார்னேஷன் எடுக்குதோ அந்த ஒரு குவாலிட்டிஸ்லேருந்து தான் வந்து அந்த பர்த் அப்படிங்கிறது ஆரம்பமாகும். ஸோ இது வந்து இரண்டாவது வகையில் எப்படி வந்து ஹியூமன் இன்கார்னேஷன் இருக்கும் அப்படிங்கிறது. மூன்றாவது மெத்தட் எப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதர் டைமென்ஷன்லேருந்து நம்மளோட எர்த்துக்கு இன்கார்னேஷனுங்கிறத எடுப்பாங்க. ஸோ இது கூட வந்து பார்த்தோம்னா ஜென்ரலாக நடக்குமா இல்லை காமனாக நடக்குமான்னு சொல்லி பார்த்தா கண்டிப்பாக காமனாக நடக்கக்கூடிய செயல்களுங்கிறது கிடையாது. ஸோ இது கூட ஒரு மிஷனுக்காக தான் வந்து எடுத்துருப்பாங்க. ஸோ ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் பர்பஸ் இருந்து இந்த டைமில் இந்த ஸ்டார் பீயிங்ஸ்லேருந்து எல்லாம் ஸ்டார் சீட்ஸ்லேருந்து எர்த்புக்கு போயிட்டு இந்த ஒரு ஸ்பெசிஃபிக் டாஸ்க்கை முடிச்சுட்டு வரணுங்கிற ஒரு பர்பஸ் வரும்போது மட்டும்தான் வந்து ஹியூமனாக அந்த ஸ்டார் சீட்ஸ்லேருந்து இன்கார்னேஷனுங்கிறது எடுக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அப்போ ஹியூமன் இன்கார்னேஷனுங்கிறது வந்து மூன்று முறையில் நடக்கும். ஒன்று வந்து பார்த்தோம்னா அனிமல் கிங்டம்லேருந்து இருக்கக்கூடிய கிராஜுவேஷன் மூலிமா வர்றது. ரெண்டாவது வந்து அந்த டிவைன் ஹியூமன் அவங்களோட ஸ்பெக்கை வந்து பிளேஸ் பண்ணும்போது இன்கார்னேஷனுங்கிறது நடக்கும். மூன்றாவது முறை வந்து ஸ்டார் சீட்ஸ்லேருந்தோ இல்லை ஸ்டார் பீயிங்ஸ் மாதிரி ஒரு அதர் டைமென்ஷன்லேருந்து இங்கே பிறப்படுத்து ஒரு ஸ்பெசிஃபிக்கான டாஸ்கை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக வருவாங்க அப்படிங்கிறதான் மூன்று வகையான இன்கார்னேஷன் இது. எப்போ வந்து ஒரு ஹியூமனா அந்த லிவிங் பீயிங் வந்து இன்கார்னேஷன் எடுக்குதோ அப்பையிலேருந்து ஈகோ அப்படிங்கிறது இன்ஹிபிட் ஆயிரும், உருவாக ஆரம்பிச்சிடும் அதில். ஸோ அப்போ வந்து இது ஈகோ அப்படிங்கிறது எதனால வருதுன்னு பார்த்தோம்னா இண்டிவிஜுவலைஸ்டு சோல் அது. ஸோ தனிப்பட்ட சோல் அது. ஸோ எப்போ வந்து தனிப்பட்ட சோல் ஆகிறதோ ஈகோங்கிறது உருவாகும். ஸோ அதே மாதிரி வந்து அந்த இண்டிவிஜுவல் சோலுக்கு டிசைன் பண்ணக்கூடிய எபிலிட்டி இருக்கும். டிசன்கிறது வேற ஒன்றும் கிடையாது, நல்லது எது கெட்டது எது அப்படிங்கிற அலசி ஆராயக்கூடிய தன்மையில் இருக்கிறது தான் வந்து டிசைனிங் எபிலிட்டின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் நம்ம. ஸோ எப்போ வந்து இண்டிவிஜுவல் சோல் ஆகுதோ அதே மாதிரி அதுக்கு வந்து ஈகோ அப்படிங்கிற ஒரு குவாலிட்டியை எக்ஸிபிட் பண்ணுதோ அதே மாதிரி வந்து டிசைனிங் பண்ணக்கூடிய எபிலிட்டியில் இருக்கோ ஆட்டோமேட்டிக்காக கர்மா அப்படிங்கிறது வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இது வரைக்கும் உள்ள மினரல் கிங்டமாக இருக்கட்டும் இல்லை பிளான்ட் கிங்டமாக இருக்கட்டும் இல்லை அனிமல் கிங்டமாக இருக்கட்டும் இது மூணுக்கும் வந்து கர்மா அப்படிங்கிறது வந்து இருக்காது. ஸோ ஈவன் தோ அனிமல்ஸ் வந்து ஒன்றை ஒன்று அடித்து சாப்பிட்டா கூட அது வந்து இன்ஸ்டிங்க்ட் பேசிஸில் வாழ்கிறதுனால அந்த அனிமல் லா இல்லைனா வந்து லா ஆஃப் அனிமல் வேர்ல்டை ஃபாலோ பண்ணி வாழ்கிறதுனால அதற்கு வந்து கர்மாசங்கம் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ ஓன்லி ஹியூமனாக எலிவேட் ஆகி அது சோல் வந்து இண்டிவிஜுவலைஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் கர்மா அப்படிங்கிறது வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதே மாதிரி எப்போ வந்து கர்மா அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கோ அதுக்கும் வந்து நமக்கு எல்லாருக்குமே வந்து ஃப்ரீவில் அப்படிங்கிற கான்செப்டும் இருக்குது. ஸோ ஃப்ரீவில்ங்கிறது என்ன வேற ஒன்றும் கிடையாது, நம்மளோட பகுத்தறிவின் மூலயமா நல்லது கெட்டது ஆராய்ஞ்சு நம்ம எப்படி வந்து அடுத்தவங்களுக்கும் சரி நமக்கும் சரி நம்மளுடைய உணர்வு எண்ணம் சொல் செயல் மூலயமா கெடுதல் பண்ணாமல் வாழ்றது அப்படிங்கிறத தான் நம்ம வந்து ஃப்ரீவில் அப்படிங்கிறத சொல்கிறோம். ஸோ ஃப்ரீவில்னால் என்ன, ஃப்ரீவில்லை நம்ம எப்படி அப்ளை பண்ணலாம், அது எப்படி இந்த உலகத்தில் நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணுங்கிறத வந்து டீட்டெயில்டாக அந்த கர்மா டாபிக் வரும்போது நம்ம பார்ப்போம். ஸோ சின்ன ஒரு கிளிம்ஸாக நம்ம வந்து ஃப்ரீவில்லை பற்றி பார்த்துருக்கோம் இப்போ. ஸோ அதுக்கப்புறமா ஹியூமனுக்கு அது மிருகங்களுக்கு எப்படி வந்து லா ஆஃப் அனிமல் வேர்ல்டுன்னு இருக்கோ அதே மாதிரி நமக்கு வந்து ஃபஸ்ட் லா என்னன்னு சொல்லி பார்த்தா லா ஆஃப் ரீஇன்கார்னேஷன் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட் லா. ஸோ அதுக்கப்புறம் செகண்ட் லா என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா லா ஆஃப் கர்மா. ஸோ இந்த லா ஆஃப் ரீஇன்கார்னேஷன் அப்படிங்கிறது வேற ஒன்றும் கிடையாது, நம்ம அதை தான் வந்து ஆதிசங்கரர் கூட சொல்லியிருப்பார் இல்லையா, புனர்பி ஜனனம் புனர்பி மரணம்னு சொல்லுவார் இல்லையா, பிறந்துகிட்டே இருப்போம் இறந்துக்கிட்டே இருப்போம். ஸோ அதை தான் வந்து ரீஇன்கார்னேஷன் அப்படிங்கிறத சொல்கிறது. ஸோ இது கூட வந்து பார்த்தோம்னா ஒன் ஆஃப் த சிக்ஸ் ஸ்பிரிச்சுவல் லாஸ் அது லா ஆஃப் ரீஇன்கார்னேஷன். இன்கார்னேஷனுங்கிறது வந்து ஹியூமனாக வந்து ஃபஸ்ட்டு பிறப்படுக்கிறதா நம்ம வந்து இன்கார்னேஷன் சொல்கிறோம். ரீஇன்கார்னேஷனுங்கிறது வந்து அடுத்தடுத்த பிறப்புகளை ரீஇன்கார்னேஷன் சொல்லி நம்ம சொல்கிறோம் நம்ம. ஸோ ரெண்டாவது லா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதுதான் லா ஆஃப் கர்மா. லா ஆஃப் கர்மா அப்படிங்கிறது வேற ஒன்றும் கிடையாது, லா ஆஃப் காஸ் அண்ட் எஃபெக்ட் செயல் விளைவின் அடிப்படையில் இருக்கிறது தான் லா ஆஃப் கர்மான்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் நம்ம. ஸோ இதை கூட நம்ம டீட்டெயில்டாக ஒரு 20 நாள் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அஞ்சாவது எவல்யூஷன் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தா சூப்பர் ஹியூமன் கிங்டம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம் அதில். ஸோ அந்த ஆன்மாக்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மனித பிரிவுகள் எடுத்து பல பிறவிகள் நிறைய பிறவிகள் எடுப்பாங்க அதில். ஸோ அதில் கூட வந்து பார்த்தோம்னா அந்த சோல் எவால்வேஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் கூட இருக்குது. ஸோ அதை வந்து நாளைக்கு நம்ம ரொம்ப டீட்டெயில்டாக நம்ம பார்ப்போம். பட் ஆனால் ஜென்ரலாக
ஒரு ஏழு நிலைகளை வந்து கடந்து தான் நம்ம வந்து போகிற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு இன்ஃபைன் சோல்லேருந்து ஆரம்பித்து ஒரு இன்ஃபைனைட் சோல் வரைக்கும் என்னென்ன ப்ராசஸை நம்ம கோத்ரூ பண்ணுவோம், என்னென்ன நிலைகளை வந்து நம்ம கோத்ரூ பண்ணுவோம், இதெல்லாம் வந்து ஒவ்வொன்றுக்கும் அந்த கிராஜுவேஷன் கிரைட்டீரியா என்ன, எதன் அடிப்படையில் வந்து அடுத்தடுத்த நிலைகளுக்கு அந்த ஆன்மாக்கள் செல்லுதுங்கிறத டீட்டெயில்டாக நம்ம நாளைக்கு பார்ப்போம். ஸோ ஆனால் ஏழு நிலைகளை கடந்து தான் அந்த இறைநிலை அப்படிங்கிறத வந்து அடைய முடியும் அப்படிங்கிறத நம்ம வந்து சின்னதாக ஒரு கிளிம்ஸாக வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஸோ அதே மாதிரி என்லைட்டன்மெண்ட் அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயில்டாக நம்ம முதலே பார்த்துருக்கோம். ஸோ என்லைட்டன்மெண்ட்ங்கிறது வந்து ஒரு நாளில் இல்லைன்னா ஒரு நைட்டில் வந்து சடனாக நம்ம தூங்குறோம், மறுநாள் காலையில் எழுந்திருக்கிறோம், ஸோ நான் வந்து என்லைட்டன்மெண்ட் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியுமான்னு சொல்லி பார்த்தா கண்டிப்பாக கிடையாது. என்லைட்டன்மெண்ட்ங்கிறது வந்து ஒரு பெரிய ப்ராசஸ், அது பை ஸ்டேஜஸில் நடக்கக்கூடியது. ஸோ அதை வந்து மூன்று கட்டங்களாக கூட நம்ம வந்து பிரிச்சுக்கலாம். ஸோ ஸ்டேஜஸ்ன்னு சொல்லி பார்த்தோம்னா என்லைட்டன்மெண்ட் பிஃபோர் என்லைட்டன்மெண்ட், அதுக்கப்புறம் என்லைட்டன்மெண்ட், அதுக்கப்புறம் என்லைட்டன்மெண்ட் ஆஃப்டர் என்லைட்டன்மெண்ட் சொல்லிட்டு மூன்று பிரிவுகளாக வந்து பிரிக்கலாம். ஸோ அதை கூட அந்த புத்திஸ்ட் டேர்மில் பிரிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு வந்து எப்படின்னு சொல்லி பார்த்தா ஹரிஹந்த்னு ஒரு ஸ்டேஜ் இருக்கும், போதிசத்வான்னு ஒரு ஸ்டேஜ் இருக்கும், மூணாவது வந்து புத்தா ஸ்டேட், இல்லைன்னா வந்து கிரைஸ்ட் கான்சியஸ் ஸ்டேஜ்னு சொல்லிட்டு மூன்று நிலைகளை நம்ம வந்து பிரித்து பார்த்துருக்கோம் ஏற்கனவே. ஸோ புதுசாக வந்திருக்க மாஸ்டர்ஸ் வந்து பழைய வீடியோக்குள்ளே பார்த்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் மாஸ்டர்ஸ். ஸோ என்லைட்டன்மெண்ட்னா என்ன, அதில் உள்ள ஸ்டேஜஸ் என்ன, ஒவ்வொரு நிலைக்கும் வந்து கிராஜுவேஷனுங்கிறது எப்படி இருக்குங்கிறத நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்படி வந்து படிப்படியாக அந்த ஹியூமன்ஸ் வந்து எலிவேட் ஆனதுக்கப்புறமா இந்த என்லைட்டன்மெண்ட் ப்ராசஸை வந்து கம்ப்ளீட்டாக க்ரோத் த்ரூ பண்ணதுக்கப்புறம் நம்ம அடுத்த ஸ்லைடில் பார்த்தது போல் ஒரு ஓல்டு சோல்லேருந்து ஒரு டிரான்சிடென்டல் சோல் நிலைக்கு போய் கடைசியாக ஒரு இன்ஃபினைட் சோல் லெவலுக்கு நம்ம ரீச் ஆனதுக்கப்புறம் தான் நம்மளால் அந்த இறைநிலை அதோடு வந்து நம்மளால் வந்து மெர்ஜாக முடியும். ஸோ அந்த ஒரு நிலைகள் எல்லாம் அந்த ஒரு டிரான்சிஷன் பாத், ஒரு ஹியூமன்லேருந்து ஒரு ஓல்டு சோல் லெவல்லேருந்து ஒரு இன்ஃபினைட் சோல் லெவல் வரைக்கும் இருக்கக்கூடியதை தான் வந்து நம்ம வந்து சூப்பர் ஹியூமன் கிங்டம் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம் நம்ம. ஸோ இதுலேயும் வந்து பார்த்தோம்னா மூவிங் ஃபார்வர்டு தான், அன்லஸ் வந்து நமக்கு வந்து ஏதாவது ஒரு ட்ரெமெண்டஸான ஒரு பேட் கர்மா அந்த மாதிரி பண்ணோம்னா மட்டும்தான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஒரு பின்னடைவுங்கிறது ஏற்படும். பட் இல்லைன்னா நம்ம லா ஆஃப் கான்ஸ்டன்ட் ப்ரொக்ரெஷன் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, அது போல் ஒவ்வொரு நிலைகள்லேருந்தும் அடுத்தடுத்த நிலைகளுக்கு வந்து மூவிங் ஃபார்வர்ட் டைரக்ஷனில் தான் வந்து போயிட்டுருப்போம் அப்படிங்கிறது தான் இந்த ஐந்தாவது நிலை சூப்பர் ஹியூமன் கிங்டம், இல்லைனா வந்து டிவைன் கிங்டம் சொல்லி நம்ம பார்க்கலாம் மாஸ்டர்ஸ். ஸோ இப்போ சம்மரி மாதிரி நம்ம பார்த்துருவோம். ஸோ இந்த கிங்டம் ஆஃப் நேச்சரில் வந்து பார்த்தா ரொம்ப ப்ரீஃபாக கிளாஸிஃபை பண்ணோம்னா நாலு இருக்கும். ஸோ அந்த ஹியூமன் கிங்டமோட உட்பிரிவு வந்து டிவைன் இல்லைனா சூப்பர் ஹியூமன் சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அப்போ மினரல் கிங்டம், அடுத்தது வந்து பிளான்ட் கிங்டம், அடுத்தது வந்து அனிமல் கிங்டம், நாலாவது வந்து ஹியூமன் கிங்டமை பற்றி பார்த்துருக்கோம். ஸோ கடைசியாக அதோட உட்பிரிவான டிவைன் இல்லைனா சூப்பர் ஹியூமனையும் பற்றி நம்ம பார்த்துட்டு இன்னைக்கு நம்ம நிறைவு செய்யலாம். ஸோ நாளைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு சொல்லி பார்த்தோம்னா ஸ்டேஜஸ் ஆஃப் சோல் எவல்யூஷன். ஸோ பர்டிகுலராக இந்த சோல் அப்படிங்கிறது வந்து ஒரு ஹியூமன் லெவலுக்கு எலிவானதுக்கப்புறம் எலிவேட் ஆனதுக்கப்புறம் எப்படி அந்த பரிணாம வளர்ச்சி ஏற்படுது, இல்லை அந்த சோல் எவால்யூஷனுங்கிறது வந்து எப்படி நடக்குது அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயில்டாக நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி குணங்களின் அடிப்படையில் ஸோ இதை வந்து லிங்க் பண்ண கற்றுக்கணும் நம்ம. ஸோ எந்த மாதிரியான குணங்களை வந்து க்ரைட்டீரியாவை கொண்டிருக்கோம், ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஃபேன்ட் சோல்னா என்ன, பேபி சோல்னா என்ன, யங் சோல்னா என்ன, மெச்சூர் சோல்னா என்ன, ஓல்டு சொல்லணும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றையும் குணாதிசயங்களையும் வந்து ரொம்ப ப்ரீஃபாக தான் நம்ம பார்க்க போகிறோம். பட் டீட்டெயில்டாக கர்மா அண்ட் ரீஇன்கார்னேஷன் பார்க்கும்போது ஒரு நாள் இல்லைனா ரெண்டு நாள் தனியாக நம்ம பார்ப்போம். ஸோ இந்த சோல் எவல்யூஷன் ப்ராசஸ்ங்கிறது எப்படி இருக்குது, எதன் அடிப்படையில் வந்து ஒவ்வொரு ஸ்டெப்லையும் கிராஜுவேஷன் நடக்குது, ஸோ இதுக்கப்புறம் கர்மாங்கிறது எப்படி கிரியேட் ஆகுது, ஸோ எந்த டைமில் வந்து கர்மா சம அதிகமாக பண்ணுவோம், என்ன ரீசன், இதற்கும் வந்து மனிதனோட குணத்துக்கும் என்ன சம்மந்தம் அப்படிங்கிறத நாளைக்கு ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்கலாம் மாஸ்டர்ஸ். ஸோ இதுதான் வந்து நான் இன்னைக்கு சொல்லணும்னு சொல்ல விரும்பப்பட்ட கருத்துக்கள். நன்றி மாஸ்டர்ஸ்.